சாஃப்டான ஈஸியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெய் ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேசரி செய்ய வறுத்த ரவை 1 கப் எடுத்துக்கோங்க, சர்க்கரை 3/4 கப் எடுத்துக்கோங்க, தண்ணி 3 கப் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்துக்கோங்க, நெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பானலி அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்தது திராட்சையை சேர்த்து அதை நல்லா புஸ்ஸுன்னு பபுள் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒவ்வொரு திராட்சையும் நல்லா குண்டானதும் பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சதும் அதே பானையில் நெய்யக்கூடியே 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த டம்ளரில் தான் இப்போ அளந்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது சரியான அளவாக இருக்கும். தலை தலைன்னு நல்லா சாஃப்டான கேசரி கிடைக்கும். 1 சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலர் சேர்த்து கலந்துக்கோங்க கேசரி கலர். இப்போ நல்லா வறுத்து வச்சுருக்கிற ரவையை பூ போல் தூவணும். தூவிக்கிட்டே கலந்து விடணும், மொத்தமாக கொட்டிடாதீங்க. பூ போல் தூவிக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தண்ணியோட கட்டியாகாமல் ரவை குக் ஆகும். இப்போ பானலியை 1 மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி திறந்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகியிருக்கும். ரவை எல்லாம் நல்லா கலந்து விட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா ரவை குக் ஆகிடுச்சு. தண்ணியும் சரியான அளவாக இருக்குது. இப்போ சர்க்கரையை எடுத்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூவன மாதிரி சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும். ரவை வெந்து சர்க்கரையோடு சேர்ந்து கலக்கும்போது கட்டி கட்டியாகாமல் சேர்ந்து கலந்து வரும். அதனால் சர்க்கரையை தூவன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் நீர்த்து தண்ணியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் 1/2 நிமிஷம் கலந்து விடும்போது நல்லா கட்டியாயிடும். நல்லா ரவையும் வெந்து சர்க்கரையும் ஒன்று சேர்ந்து நல்லா கட்டியாகும். இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய்யை 1 ஸ்பூனாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். எடுத்து வச்ச நெய்யை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்ல சாஃப்டான ஸ்வீட்டான கேசரி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கேசரியோட சாஃப்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் கலர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். கேசரி கலர் சேர்த்தா அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காயை சர்க்கரையோடு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். 4-5 ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பொடியும் தூவி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரவை வறுத்த ரவையாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரவை வாங்கி வைக்கும்போதே வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க, வண்டு வராமையும் இருக்கும். நம்ம வறுத்த ரவை இருக்கும்போது ரொம்ப சட்டுன்னு இந்த கேசரியை செஞ்சிடலாம். இப்படி ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், இப்படி சுற்றி வருது பாருங்கள். அவ்வளோதான், கேசரி ஸ்வீட் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சர்விங் பவுலில் வந்து சின்ன சின்ன பிளேட்லேயோ கப்புலேயோ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் அந்த மாதிரி கேசரி ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விழிஸ்குவே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.